என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். இறை வாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 25 இறை வார்த்தைகள் 6:7-9 முடிய. அந்நாளில் படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்கள் இனங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். மக்கள் இனங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்பத் துகிளை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
எனக்கேதும் குறையில்லை. உண்மையாகவே என் வாழ்நாளில் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை உடை சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே என் நாய எனக்கு ஏதும் கூறையில்லை. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறைவசனங்கள் 12-26 முடிய இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என அறிவிக்கப்பட்டிருக்க உங்களுள் சிலர் இறந்தோர் உயிர்த்தெழுவதில்லை என சொல்வது ஏன்? இறந்தோர் உயிர்த்தெழ மாட்டார் எனில் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாயிருக்கும். நாங்கள் கடவுளின் சார்பில் பொய்ச்சான்று பகர்வோர் ஆவோம். ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கடவுள் உயிர்த்தெழச் செய்யாத கிறிஸ்துவை கடவுள்தான் உயிர்த்தெழச் செய்தார் என்று சான்று பகரும்போது கடவுளுக்கு எதிராக சான்று கூறியவர்கள் ஆவோம் அல்லவா? ஏனெனில் இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதில்லை என்றால் கிறிஸ்துவும் உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றாகிவிடும். கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றதே. நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் வாழ்பவராவீர்கள். அப்படியானால் கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு இறந்தவர்களும் அழிவுக்குள்ளாவார்கள். கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மக்களையும் விட இறங்குவதற்கு உரியவராயிருப்போம். ஆனால் இப்போதோ இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிப்பணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 27-35 முடிய இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியாவைச் சேர்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் அவர்களிடம் கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள்,
மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும் 3 நாட்களுக்கு பின் உயிர் தழுவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் இல்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றதை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும், ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.